ثم صل على سيدي. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل كل من عند الله فما لهؤلاء القوم لا يكادون يفقهون حديثا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியில் ஆன்மீகத்தை அதன் சரியான கோணங்களில் புரிந்து கொள்ளுவதற்குள்ள முயற்சியை நாம் இந்த தொடரின் வழியாக பல நாட்களாக செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஆன்மீகத்தின் உண்மையான கருத்து என்ன என்பதை பற்றி நகருகின்ற ஒரு சின்ன நிகழ்வு. முஸ்லிம்களெல்லாம் ஒரு சில முஸ்லிம்களெல்லாம் ஜாபியா என்ற ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார்கள். ஜாபியா என்ற இடம் எங்கே இருக்கிறது? பைத்துல் முக்கத்தஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது. சற்றேறக்குறைய 1300 வருஷங்களுக்கு முன்னாலே உள்ள செய்தி இது. காலம் ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய காலம். பைத்துல் முக்கத்தஸுக்கு அருகாமையில் இருக்கிற ஜாபியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு அமீர் படை தளபதியாக இருக்கக்கூடியவர் அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு. அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு தலைமையில் எல்லோரும் தங்கியிருக்க, ஜாபியாவின் ஊருக்குள்ளே நுழைய முற்படுகிற போது செய்தி கிடைக்கிறது, அங்கே காலரா பரவி இருக்கிறது. ஒரு காலத்தில் கொள்ளை நோய் என்று அறியப்பட்ட காலரா போன்ற பெரிய நோய்கள் ஏதாவது ஊர்களுக்கு வருகிற போது கொத்து கொத்தாக மனித குலத்தை கொன்றளிக்கும் என்பதாலேயே அதற்கு கொள்ளை நோய் என்று பெயர். பல்வேறு மருத்துவ முறைகளும் தடுப்பு முறைகளும் மிக அதிகமாக பெருகிவிட்ட இன்றைய மருத்துவ உலகத்தின் வசதிகளை வைத்துக்கொண்டு நாம் அன்றைய காலத்தை பார்க்கிற போது, கொள்ளை நோய் வந்தால், காலரா வந்தால் காலை முதல் மாலை வரை 4 முறை வாந்தி எடுப்பார்கள், 4 முறை வேதியாகும், அதோடு போய் சேர்ந்து விடுவார்கள். மருத்துவம் அவ்வளவாக முன்னேறி இருக்காது அந்த காலத்தில். எனவே காலரா என்று சொன்னாலே எல்லோருக்கும் பயம் தொற்றிக்கொள்ளும். இப்போது அங்கே பைத்துல் முக்கத்தஸுக்கு அருகாமையில் ஜாபியா என்கிற ஊரில் அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் இடையே காலரா பரவி இருக்கிறது. எனவே ஊருக்குள் நுழைவதா வேண்டாமா என்றெல்லாம் அவர்களுக்குள்ள சிந்தனை இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கு வந்து சேர்கிறார்கள். சஹாபாக்களில் மிகச்சரியான கல்வி ஆற்றலையும் தக்வா என்னும் இறையச்சத்தையும் உலகத்திற்கே முன்மாதிரியாக கூடிய அளவுக்கு பெற்றிருந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. வந்தவர்கள் காலரா பரவி இருக்கிறது என்று செய்தி கேள்விப்பட்டவுடன் தங்கள் வாகனத்தை ஊருக்குள் போகிற திசையில திருப்பாமல் வேறு திசையில திருப்பினார்கள். பக்கத்தில் இருந்த முஸ்லிம்களின் அன்றைய படை தளபதியாக இருந்த ஹஜரத் அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், என்ன உமர் அவர்களே, இங்கே ஊருக்குள் நுழையாமல் திரும்ப போகிறீர்களோ? ஆமாம், திரும்ப போகிறேன். அல்லாஹுடைய விதியிலிருந்து உங்களால் தப்பிவிட முடியுமா? அல்லாஹுடைய கதா கண்கிறது என்கிற விதியின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? காலரா வரும் என்றால் வரத்தானே செய்யும்.
நீங்கள் இந்த ஊரில் உள்ள நுழையாமல் இப்படி திரும்பி போவதன் மூலம் காலராவை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியுமா? இது நம்பிக்கைக்கு, உறுதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயம் அல்ல என்று கருதி ஹதரத் அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு கேட்டுவிட்டார்கள். ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹுவர்களுக்கும் அன்றைக்கு அங்கே கூடியிருந்த முஸ்லிம்களுக்கும், இல்லை அவர்களின் வழியாக நமக்கெல்லாம் இஸ்லாமிய ஆன்மீகத்தில் அல்லாஹுவை நம்புதல் என்பதை குறித்த வரையறை, அதற்கான அளவுகோல் என்ன என்பதை இங்கே விளக்குகிறார்கள். அபு உபைதா, அபு உபைதா, நான் அல்லாஹுவின் விதியில இருந்து தப்பி இன்னொரு இடத்திற்கு ஓடுகிறேனா என்று நீ கேட்கிறாய். கைசேதம், கைசேதம், இந்த கேள்வியை அபு உபைதா அல்லாத வேறு யாராவது கேட்டிருக்க வேண்டும். விபரமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கீகாரத்தை பெற்ற அபு உபைதாவா இப்படி கேட்பது? அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், நான் ஓடுகிறேன், அல்லாஹுவின் விதியிலிருந்து தான் ஓடுகிறேன், அல்லாஹ்வின் விதியை நோக்கித்தான் ஓடுகிறேன். அப்படியானால் ஊருக்குள் நுழையாமல், கொள்ளை நோய் பரவி இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே உள்ளே நுழையாமல், நான் வேறு ஊருக்கு எடுத்து வைக்கக்கூடிய என்னுடைய முயற்சி, என்னுடைய அடி, என்னுடைய இந்த ஸ்டெப்புகளும் அல்லாஹுடைய விதியிலே உள்ளது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு நபிமொழிகளை மேற்கோள் காட்டி தவக்குள் என்கிற இறை சார்ந்த நம்பிக்கையினுடைய பல்வேறு பரிணாமங்களை விளக்குவார்கள் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உண்மை அதுதான், ஹதீஸிலே கூட வருகிறது, காலரா போன்ற அல்லது பெருநோய்கள் பரவி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை குறித்து நமக்கு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, எந்த ஊரில் காலரா பரவி இருக்கிறதோ அந்த ஊருக்குள் நுழைய வேண்டாம். அதே சமயம் எந்த ஊரில் காலரா பரவி இருக்கிறதோ அந்த ஊரிலேயே வசித்து கொண்டிருக்கிற ஒருவர் வெளியேறவும் வேண்டாம். வெளியில இருந்து உள்ளே போக வேண்டாம். அப்படி உள்ளே போய் இவருக்கு ஏதாவது இயற்கையாக தானாக அல்லாஹுவின் ஏற்பாட்டின்படியே இவருக்கு காலரா வந்தால் கூட, இந்த ஊருக்குள் வந்ததனால் வந்து விட்டது என்று சொல்லுவார், அல்லது இவரிடமிருந்தும் அவரிடமிருந்தும் எனக்கு தொற்றிவிட்டது என்று சொல்லுவார், அல்லாஹுவை மறந்துவிட்டு ஒரு சில அர்த்தமில்லாத வசனங்களை பேசிவிடக் கூடும். எனவே வெளியில இருப்பவர்கள் காலரா பரவிய ஊருக்குள் போக வேண்டாம். அடுத்து, உள்ளுக்குள் அப்படி பரவி இருந்தால், அப்படி பரவி இருக்கிற ஒரு ஊரில் வசிக்கக்கூடியவர் எப்படியாவது வெளியே போய் தப்பிச்சுக்கலாம் என்ற அடிப்படையில், இங்கே இருந்தால்தான் நாம் வஃபாத்தாகுவோம், மௌத்தாகி விடுவோம், வெளியில போனால் தப்பித்து கொள்ளலாம் என்கிற அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையில் ஏற்பட்ட அந்த தளர்ச்சியின் காரணமாக அங்கிருந்து வெளியேறவும் வேண்டாம். யாருக்கு அல்லாஹ் என்ன விதித்திருக்கிறானோ நடந்தே தீரும், அதில் சந்தேகம் இல்லை. ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு, அவருக்கான ரிசுக் என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஜீவாதாரத்திற்கு தேவையான அனைத்தும், ஏன் அவனுடைய உணவு உடை, அவன் சாப்பிடக்கூடிய விழுங்கக்கூடிய ஒரு மிடறு தண்ணீர் முதல் அத்தனையும் அல்லாஹுவிடத்தில் முடிவு செய்யப்பட்டு விட்ட செய்தி. எனவே அந்த ஊரில் இருந்து புறப்பட்டு வெளியில வருகிற போது, வெளியில போனால் தப்பித்து கொள்ளலாம், ஊரில் இருந்தால் தான் வபாத்தாகி விடுவோம் என்ற அந்த கண்ணோட்டமும் தவறு. எனவே வெளியில இருப்பவர் அந்த ஊருக்குள் போக வேண்டாம், ஊரில் இருப்பவர் வெளியில வர வேண்டாம். சரியான விதியை புரிந்து கொள்ளக்கூடிய கோட்டத்தில் கட்டத்தில் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை விளக்குகிறார்கள். இதுதான் முஸ்லிம்களினுடைய இறை நம்பிக்கையும் கூட. நாம் நம்முடைய அடிகளை செய்யாமல் இருக்க முடியாது, செய்தாக வேண்டும். ஆனால் அதே சமயம் நம்முடைய முயற்சிகளால் மாத்திரம் எதையும் வளைத்து போட்டு விடவும் முடியாது. அல்லாஹுவை நம்புபவர்களுக்கு அவனுடைய விதியை குறித்த தெளிவும் இருக்க வேண்டும், தன்னுடைய முயற்சியை குறித்த அந்த முன்முனைப்பும் இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு ஒரு மூலையில் போய் முடங்கி போய் உட்கார்றது இந்த மார்க்கத்தில் அது அனுமதி இல்லை. வஸ்ஸாயு மின்னா அல் இத்மாமு மினல்லாஹ். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த அளவுகோலின் தாரக மந்திரம் இந்த வார்த்தை, முயற்சி நம்முடையது, அதை பூர்த்தி செய்வது அல்லாஹுடையது. முயற்சியே செய்யாமல் அல்லாஹ் பூர்த்தி செய்ய மாட்டான். ஒரு அடி கூட எடுத்து வைக்காதவனுக்கு அல்லாஹ் இறங்கி வந்து அவன் காரியத்தை பூர்த்தி செய்வதில்லை, செய்ய முடியும் என்பது வேறு, செய்வதில்லை. நம்பிக்கை இன்றைக்கு தவறாக புரியப்பட்டிருக்கிறது.
வேலைக்கு போகாமல் பள்ளிவாசலை சுற்றி சுற்றி வந்திருந்த ஒரு கூட்டத்தை குறித்து இப்படி கிடக்கிறார்கள், எந்த வேலைக்கும் செல்வதில்லை. ஆனால் வேலைக்கு செல்வதற்குள்ள கைகால் மற்றும் வசதிகள், உழைப்புக்கு தேவையான அனைத்து அறிவு சார்ந்த உடல் சார்ந்த மூலதனங்கள் அத்தனையும் இவர்களிடத்தில் இருக்கிறது என்று தகவல் தரப்பட்ட போது, இல்லை புகார் தரப்பட்ட போது, ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து விட்டு சொல்வார்கள், போய் ரிசுக்கை தேட வேண்டிய விதத்தில் தேடுங்கள். வியாபாரம் உள்ளிட்ட என் கூலி தொழிலாளியாக இருந்தாலும் கூட அவற்றின் மூலம் தன்னுடைய ஜீவாதாரத்தை பார்த்து கொள்வதற்கு முயற்சிக்கிறவன் அல்லாஹுவின் பாதையில் இருக்கிறான். அவர்களை கூப்பிட்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு பேசிய அந்த வார்த்தை நம் எல்லோருக்கும் நாம் கவனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஃபைன்ன சமா அலா தும் திரு தகபன், எப்பா வானம் எப்போதும் தங்கமாக புடியாது, மழை தண்ணீர் தான் மழையாக வரும். வானம் ஒன்றும் தங்கத்தையோ வெள்ளியையோ மழையாக பெய்வதில்லை. நீ உழைத்தது உனக்கு, போ உன்னுடைய உழைப்பால், உன்னுடைய தொழிலால், உன்னுடைய தொழில் முனைப்பால் நீ முன்னேறி காட்டு என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைப்பார்கள் ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். இந்த நம்பிக்கையினுடைய சரியான கோணம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இறைவன் பார்த்து கொள்வான் என்கிற இருமாப்பில் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் தவறு. எல்லாம் நம்மளால முடிந்துவிடும், நாம் நினைத்தால் நடக்காததா என்கிற தன்னம்பிக்கை குறித்த அந்த இருமாப்பும் தவறு. ஒரு முஸ்லிம் இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கிறான், ஒரு முஸ்லிம் இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கிறான். அல்லாஹ்விடமும் இதை பூர்த்தி செய்து கொடு என்கிற பிரார்த்தனையும் செய்துவிட்டு அதற்கான முயற்சிகளிலும் முன்னடி எடுத்து வைத்தால் இறைவன் அதை பூர்த்தியாக்கி தருவான், சந்தேகமில்லை. அல்லாஹ் நம்முடைய மனதிலே இருக்கின்ற ஹலாலான பல்வேறு தேவைகள் ஆசைகள் இவைகளை புரிந்து அல்லாஹு தாலா நமக்கு அவைகளை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.